ஹலோ வியூவர்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 5 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். எபிசோட் 4 பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏஷிக்கும் அங்ஷுடனுக்கும் மேட்ச் தொடங்கிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்களும் அவன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கான், இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கேப்டனியவும் அங்ஷுடனுல தோக்க தான் போறான், ஏன்னா ஏஷு இருக்க எல்லா ஸ்கில்லும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்ஷுடன் இதை பாத்துட்டு, நான் உன்னோட டீம்ல இருக்கேன், ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றான். இந்த சைடு ஏஷுவும் ஒரு அட்டாக் பண்ண அங்ஷுடன் இதை பாத்துட்டு, அப்ப அடுத்து ஷேடோ க்ளோக்கா தான் சொல்லிட்டு அந்த மூவ் கணிக்கிறான். பார்த்தா அதே மாதிரி ஏஷுவும் அந்த மூவ் பண்ண அங்ஷுடனும் அந்த மூவ் தடுத்துட்டு பாலிக் பீனிக்ஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றான். இதை பார்த்து எல்லாருமே அங்க பாய போந்து போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா அங்ஷுடனும் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு விடாம தாக்கிட்டே இருக்கான். ஏசியோ திருப்பி அதை தடுக்க பார்க்க அவங்க சொல்லினோ இதே மூக்கு நான் ஏன் மரமாட்ட சொல்லிட்டு அவனை திருப்பி அட்டாக் பண்ண போறான். ஆனா ஏசி அவனுக்கு பின்னாடி போய் அவன அட்டாக் பண்றான். அவங்க சொல்லினோ நான் உன்னோட ஹெட்செட் டாப்ல இருக்க நினைச்சா பார்த்தா எல்லாத்தையும் கட்டிட்டா இருக்கே அப்படின்றான். கீழே இருக்க மத்த பிளேயர்ஸும் அப்ப அவன் வந்து கத்து கத்துனாலும் அது கட்டிட்டு இந்த அளவுக்கு சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. லூலான் ஸ்லாஷும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசி என்கிட்ட இந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் ஆன்ல வை, வாய்ஸ் எல்லாம் ஆஃப்ல வைன்னு சொல்லிட்டாரு. இது கேட்டு அவங்க சொல்லி எனக்கு இன்னும் ஷாக் இருக்கு, என்னது வாய்ஸ் மியூட்ல போட்டானா. இந்த சைடு ஏசியும் ஃபைனலா ஒரு மூவ் பண்ணி அந்த மேட்ச்ல ஜெயிக்கவும் செய்யறான். அவங்க சொல்லினோ இல்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கணும், எனக்கே தெரியல. அவங்களும் பார்த்துட்டு யாருன்னு கேட்க ஏசியும் கவலைப்படாதீங்க, இதனால
நான் தான் பயப்பட வேணாம். அங்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு இது லார்ட் கிரிமாச் அப்படின்றாங்க. யேசுமு அட ஐஸ் ஆஃப் டான், எனக்கு ப்ளூ ரிவர் கில்ட் எல்லாம் நிறைய பேர் தெரியும், அதனால நம்ம ரெண்டு பேரும் எக்ஸலன்ட் டைனஸ்டி கூட டீம் ஆகி இந்த எரிபு கார்டனை தூக்கிடலாமா? எக்ஸலன்ட் டைனஸ்டி நீங்க எங்க பக்கம் வந்துருங்க, நான் யாரும் தெரியும்ல, நான் தான் யேசு அப்படின்றான். ஆனா அந்த கோல்டன் பிரின்சஸும் இல்ல அவ பேச்சு கேட்காதீங்கன்னு சொல்ல யேசுமு தன்னோட வெப்பன் எடுத்து எரிபு கார்டன்ல சேர்ந்த மூங்க வட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய சண்டையை
இதை பார்த்து பாசும் லெவல் 70 வெப்பன் அது, அதை கலெக்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? இப்ப யார் எனக்கு தருவான்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறா. ஏ சிவம் கவலைப்படாத, எல்லாத்தையும் நானே எடுத்துறேன்னு சொல்ல. பாசு என்ன பேசிட்டு இருக்க, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சில்வர் வெப்பன், அது நீ இழந்துட்டேன்னா உனக்கு எப்படி கிடைக்கும் சொல்ல. ஏ சிவம் கவலைப்படாத, அதே மாதிரி வெப்பன் நான் என்னோட கூட செஞ்சுப்ப அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம அதுக்கு முதல்ல அவனுங்க என்ன கொண்டாணும் இல்ல, எப்படி கொள்றானுங்க நானும் பாக்குறேன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்ததுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye-bye.